சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நிகழும் அதிசயமும் சுவாமியின் தவக்கோல தரிசனமும். சபரிமலையில் அருள் புரியும் ஐயப்பனின் மாதம் கார்த்திகை. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழியில் அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஐயப்ப சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். ஐயப்பன் நமக்காக சபரிமலையில் தவம் இருக்கிறார். தனது 3 விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு சின்முத்திரை காட்டுகிறார். சீத் என்றால் அறிவு என பொருள். இந்த வார்த்தையே காலப்போக்கில் மருவி சின் என மாறியது. எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவதுதான் இந்த சின் முத்திரையாகும். சின் முத்திரையுடன் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்குளிர தரிசிப்பதால் பிறவி பயனை அடைந்த சந்தோஷம் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் நடை மூடப்படும் போது ஹரிவராசனம் பாடிவிட்டு கிலோ கணக்கில் பசுமையான விபூதியை ஐயப்பன் மேல் சாற்றுவார்கள். அந்த விபூதி தவக்கோல விபூதி என்று அழைக்கப்படுகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் தரித்து சிறிது உட்கொண்டால் நோய் குணமடையும் என்பது நம்பிக்கை. அத்துடன் ஐயப்பனின் சின் முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள். இதற்கு தவக்கோலம் என்று பெயர். அப்போது ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கானது மீண்டும் அடுத்த மாதம் நடை திறக்கப்படும் வரை எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அதிசயம் தவறாமல் சபரிமலையில் அரங்கேறுகிறது. கோயில் கதவு திறந்து உலகத்தின் பார்வை அந்த கோயிலுக்குள் நுழைந்ததும் ஐயப்பனின் தவக்கோலம் கலைந்து விடுகிறது. அடுத்த நிமிடமே அந்த விளக்கும் அணைந்து விடுகிறது. சின் முத்திரையின் மேல் போடப்பட்ட ருத்ராட்ச மாலையும் கை மாறி இருக்கும். இந்த அதிசயத்தை காண கண்கோடி வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷத்தை உரத்த குரலில் எழுப்புவதேன். ஐயப்பனின் திருநாமங்களை சொல்லும்போது கவனம் திசை திரும்பாது. அந்த ஒளி அலைகள் அந்த இடம் முழுக்க பரவி பற்றி அதிர்வை ஏற்படுத்தும். இது வீட்டில் இருப்பவர்கள் மற்ற சிந்தனைகளுடனோ அல்லது வேறு பேச்சுக்களிலோ இருந்தால் கூட அவர்களது கவனமும் ஐயப்பனை பற்றிய எண்ணத்தில் திரும்பும். ஐயப்ப பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய ஐயப்ப ஸ்லோகம் இதம். ஆஜ்யம் கமமண்டல கால மக்கரகால பராமசியவர தேன ஹரிஹர புத்திர தர்ம சாஸ்திர பிம்சதர்த்தம் பூரையாகி பொருள். ஐயப்ப சுவாமியே, மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் சாமிமார்களான நாங்கள் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து 18 படிகளையும் ஏறச் செய்து நல்ல தரிசனத்தை அளிக்க வேண்டும்.